அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் அண்டக்கி ஒரு மூணு இன்கிரிடியன்ஸ் வச்சு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கன் பொரியல் எப்படி செய்யறேன்னு தான் செய்து காட்ட போறேன் இந்த சிக்கன் பொரியலை நீங்கள் பார்ட்டிகளுக்கு கூட நீங்கள் இத செய்யலாம் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த சிம்பிளான சிக்கன் பொரியல் எப்படி செய்யலாம்ன்றது பாப்போம் சிக்கன் பொரியல் செய்யறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து ரெண்டு இன்ச்சு சைஸில் நான் வெட்டி மஞ்சளும் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி அரை மடத்தியாலங்கள் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் அரை கிலோ சிக்கனுக்கு நான் கா கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன் ரெட் சில்லி பேஸ்ட் எடுத்திருக்கிறேன் ஹோம்மேட் ரெட் சில்லி பேஸ்ட் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இதுவிட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறோம் நீங்கள் அதை போய் செக் பண்ணி கொள்ளலாம் இப்போ இந்த சிக்கனை நான் பொரிச்சு எடுக்க போகிறேன் இந்த சிக்கன் பொரியல் செய்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து நீள நிலமாக வந்து கட் பண்ணுறாங்க ஆக மெல்லிசாவும் இல்லை மொத்தமாக இல்லாமல் இதே போல் சைஸுக்கு கட் பண்ணணும் இதே போல் நாங்கள் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுப்போம் அடுப்பில் வச்சுருக்கிறேன் எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா கொதிச்சிட்டுது இந்த சிக்கன் எல்லாத்தையும் நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இதே போல் நாங்கள் எல்லா சிக்கனையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம் எல்லா சிக்கனும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இந்த சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன் இந்த சிக்கன் பொரிச்செடுத்த இந்த எண்ணெயை நான் இந்த பேனில் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த எண்ணெயிலே எங்களுக்கு நல்ல ஒரு சிக்கன் ஃப்ளேவர் கிடைக்கும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கோ இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கு எண்ணெய் உங்களுக்கு ஹீட் ஆகிட்டது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை நான் இதில் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன் பொரிக்கேற்க தேவையான அளவு உப்பு சேர்த்து பொரிச்செடுத்திருக்கிறோம் அதனால் இந்த வெங்காயம் எங்களுக்கு கெதியாக வதங்கணும் என்றதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் எங்களுக்கு வதங்கட்டுக்கும் இது வந்து நல்லா பொன்னிறமாக எங்களுக்கு வதங்கக்கூடாது இது வந்து டெவலுக்கு நாங்கள் எப்படி இந்த வெங்காயத்தை வதக்குறோமோ அதே போல தான் எங்களுக்கு இந்த வெங்காயம் வதங்கணும் இந்த வெங்காயத்தை நாங்கள் எரிய விடாமல் லோ ஹீட்டில் வச்சு இந்த வெங்காயத்தை நாங்கள் வதக்கி கொள்ளுவோம் இந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு வதங்கிட்டது இந்த ஸ்டேஜில் நாங்கள் ரெட் சில்லி பேஸ்ட்டை நாங்கள் இதோட ஆட் பண்ணுவோம் தேவையான அளவு ரெட் சில்லி பேஸ்ட் வந்து சேர்த்து கொள்ளுங்கோ உங்களுக்கு ஸ்பைசி கூட விருப்பம் சொல்லிச்சோன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் நல்லா இந்த வெங்காயத்தோட சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அடுப்பை வந்து லோ ஹீட்லேயே வச்சு கொள்ளுங்கோ உங்களுக்கு இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை சேர்த்த பிறகு இந்த வெங்காயம் உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலராக மாறிடும் அதாவது அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ நான் பொறிச்சு வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் போட்டு நல்லா பிரட்டி விட போகிறேன் இந்த வெங்காயமும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு ரெண்டு நிமிடங்கள் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை ஓ பண்ணி நாங்கள் இதை இறக்கி கொள்ளணும் எங்களுடைய சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டது பார்க்கவே தெரியுது நல்ல ஒரு கலராகவும் இது இருக்குது சிம்பிளான இந்த ரெசிபி ஆனாலும் நல்ல ஒரு
டேஸ்ட் தரக்கூடியது இது கட்டாயம் எல்லாரும் இத நீங்கள் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சிக்கன் பிரியாணி நீங்கள் ரைஸோட சாப்பிட்டால் அவ்வளவு ஒரு நல்ல டேஸ்ட் தரும் இதுக்கு நீங்கள் ஒரு ரசமும் ஒன்று வச்சால் உங்களுடைய மத்தியான சாப்பாடு கம்ப்ளீட் ஆகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பை பை